स्मरामि हृदि संस्फुरदात्मतत्त्वं सच्चित्सुखं परमहंसगतिं तुरीयं यत्स्वप्नजागरसुषुप्तमवैति नित्यं तद्ब्रह्मनिष्कलमहं न च भूतसङ्गः। தியானம் என்பது மானசம் தபக, நம்முடைய மனதை பிரதானமாக வைத்து கொண்டு செய்யப்படுகின்ற தவத்திற்கு தியானம் என்பது பெயர். சாஸ்திரம் நம்முடைய மனதை அந்தகரணம் என்று அழைக்கிறது. கரணம் என்று சொன்னால் கர்த்தாவுக்கு உதவி செய்வது என்பது பொருள். கர்த்தா என்பவன் ஒரு லட்சியத்தை அடைய சுதந்திரமாக இருப்பவன், ஒன்றை அடைய வேண்டும் என்ற லட்சியத்திற்கு முழு உரிமை பெற்றவன் கர்த்தா, செயல் செய்பவன். அந்த கர்த்தாவுக்கு உதவி செய்ய இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கரணமாக நம்முடைய மனம் நமக்கு இருப்பதாக சாஸ்திரம் அறிமுகப்படுத்துகிறது. அப்படி என்றால் அந்த கரணம் என்று சொல்லப்படுகின்ற மனதை கர்த்தாவுக்கு கீழ் வைத்திருந்தால்தான் கர்த்தா கரணத்தை பயன்படுத்தி தான் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைய முடியும். ஆகவே நம்முடைய மனம் என்கின்ற கரணத்தை முறையாக செம்மைப்படுத்துவது நம்முடைய கடமை ஆகின்றது. அந்த மனதை செம்மைப்படுத்த நாம் நேற்று வந்து காயிகம் வாச்சிகம் மானசம் மூன்று நிலைகளில் தவம் செய்ய வேண்டும்னு பார்த்தோம். அதில் காயிகத்தில் ஆரம்பித்து பிறகு அப்படியே வாச்சிகமாக வந்து பிறகு மானசமான தவம் என்று சொல்லப்படுவதுதான் தியானம். அதில் காயிக தவத்தை பார்த்தோம், வாச்சிக தவமும் நமக்கு தெரியும், சொல்லில கட்டுப்பாடு அகிம்சையை பின்பற்றுவது போன்றது. இனி மானச தபம் தியானத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். பதஞ்சலி தியானத்திற்கு லட்சணம் இவ்விதம் கொடுக்கின்றார். தத்ர பிரத்யய ஏகதானதா தியானம். இது வந்து பதஞ்சலியினுடைய தியானத்திற்கான லட்சணம். தத்ர என்றால் நாம் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில், தத்ர தேசே நாம் எடுத்துக்கொண்ட இடத்தில், பிரத்யயம் நம்முடைய எண்ணங்களினுடைய ஏகதானதா ஒரே சீராக இருத்தல், நாம் எந்த ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டோமோ அதிலேயே நம்முடைய எண்ண ஓட்டங்களை வைத்து பழகுதல் வைத்திருத்தல், அது தியானம். எந்த லட்சியமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதிலேயே என்ன ஓட்டங்கள் தொடர்ந்து இருக்க செய்வது தியானம். பிரத்யய ஏகதானதா தியானம். இவ்விதம் தியானம் என்பது நம்முடைய என்ன ஓட்டங்களை ஒரே சீராக அல்லது லட்சியத்தில் வைத்து பழகுதல். இது வந்து தியானத்திலேயே சற்று மேல் நிலை. இந்த நிலைக்கு வருவதற்கு நாம் படிப்படியாக தியான பயிற்சியில் ஈடுபட வேண்டும். அதனால் தியானத்தை நம்ம பல கோணங்களில் பல படிகளாக பிரிக்கலாம். அப்படி பிரிப்பதற்கு முன் மனதினுடைய தன்மையையும் சற்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், மனதை அடக்குவதற்கு தியானம் செய்கின்றோம், தியானம் செய்கின்ற கருவியும் மனசாக இருக்கின்றது. இப்போ மனதின் துணை கொண்டே மனதை நாம் நெறிப்படுத்த வேண்டும்.
அப்படி என்றால் மனதை பற்றிய சில உண்மைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். மனதினுடைய தன்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். பிறகு தியான பயிற்சியினுடைய அவசியத்தையும் நாம் முதலில் அறிய வேண்டும். அதற்கு ஒரு சிறு உதாரணம் இப்பொழுது பார்ப்போம். இது வந்து நம்முடைய மனதினுடைய நேச்சர், இயற்கையை அறிந்து கொள்வதற்காக இந்த எக்ஸாம்பிள். ஒரு முறை மந்திரி வந்து ரொம்ப சோகமாக இருந்தாராம். அப்போ ராஜா கேட்டார், ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்கன்னு. அதுக்கு அந்த மந்திரி சொன்னார், என்னுடைய வீட்டில் ஒரு எலி வந்து டெய்லி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது, அதனால் உறக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னார். உடனே ராஜா சொன்னார், நான் தான் அரண்மனையில் ஒரு பெரிய பூனை வளர்த்துறேனே, அது நாய் போல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போங்க, அந்த எலியை வந்து அது ஓட்டிடும்னு சொன்னார். உடனே அந்த ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணுற ராஜகுரு, ராஜா உங்கள் பூனையை கொடுக்காதீங்கன்னு சொன்னார். ஆனாலும் ராஜா கேட்கல, மந்திரி வந்து ராஜாவுடைய பூனையை வாங்கிட்டு போனார். எதற்கு? அந்த எலியிலிருந்து வர்ற டிஸ்டர்பன்ஸிலிருந்து நீங்குவதற்காக. பிறகு என்ன ஆச்சு? முதல் நாள் அந்த பூனை வந்து எலியை வந்து பிடிக்க முடியல. இப்படி ஒரு வாரமாக ராஜாவுடைய பூனை எலியை பிடிக்க போகும், எலி தப்பிச்சுக்குமே தவிர பூனையினால் அது முடியல. பிறகு மீண்டும் அந்த மந்திரி ராஜாவிடம் வந்து சொன்னார், உங்களுடைய பூனையினால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்பொழுது வந்து ராஜாவிடம், இந்த பூனையை கொடுக்காதீங்கன்னு சொன்னாரே ராஜகுரு, அவர் சொன்னார், அதனால தான் சொன்னேன் ராஜா பூனையை எடுத்துகிட்டு போக வேண்டாம்னு சொல்லி. பிறகு என்ன செய்ய வேண்டும்னா, ஒரு ஏழை குடியானவனுடைய வீட்டில் இருக்கிற பூனையை நீங்கள் வாங்கிட்டு வந்து வைங்க, ஒரே நாளில் பிடிச்சிரும்னு சொல்லி. அதே போல் பண்ணார், ஒரு ஏழை குடியானவனுடைய வீட்டில் இருக்கிற பூனை எடுத்துகிட்டு வந்தார். ஒரே அட்டம்ப்டில் அந்த பூனை வந்து எலிய பிடிச்சிடுது. பிறகு வந்து அந்த ராஜகுரு விளக்கம் சொன்னார், ராஜா வீட்டில் வளர்கிற பூனை பூனையாக வளரல, காரணம் என்ன தெரியுமோ, அது பசிக்கிறதுக்கு முன்னாடி பால் பழம் தயிர் இதெல்லாம் கொடுத்து கொழு கொழுன்னு இருக்குது, எலிய பிடிக்கிற சக்தி அதற்கு கிடையாது, அந்த திறமை அது வளர்த்தி கொள்ளவில்லை. ஆனால் ஒரு ஏழை வீட்டில் இருக்கிற பூனை இருக்கே, அவன் ஏதோ ஒரு கால் வயிறுக்கு பால் கொடுப்பான், மீதி வயிற்று பசியை நீக்கிறதுக்கு அது வேட்டையாடித்தான் கஷ்டப்பட்டுத்தான் அது வந்து தன்னுடைய வயிற்று பசியை போக்கிக்கணும். ஆகவே ஏழை வீட்டில் இருக்கிற பூனைக்கு வந்து அது பூனை பூனையாக வளர்ந்திருக்கு, அது எளிய பிடிக்கிற திறனை வளர்த்தி இருக்கிறது. ராஜா வீட்டில் வந்து கொழு கொழுன்னு இருக்கிற பூனை வந்து அந்த திறமை அதனிடம் இருந்தும் அது போதிய பயிற்சி இல்லாத காரணத்தினால் அது வளர்த்தி கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதே போல தான் நம்முடைய மனம், நம்முடைய மனம் இருக்கே அதுக்கு வந்து ரெண்டு நேச்சர் இருக்கு. இந்த மைண்ட் ஹேஸ் டியூவல் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசுக்கு ரெண்டு சுபாவம், அதாவது ஃபிசிக்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைட்டுக்கு வந்து ரெண்டு ஆப்போசிட் நேச்சர் இருக்குது. லைட் இஸ் அ பார்ட்டிக்கல் அண்ட் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம மைண்டுக்கு வந்து ரெண்டு ஆப்போசிட் நேச்சர் இருக்குது, டியூவல் நேச்சர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு பொருள் வந்து ஒரே தன்மையாக தான் இருக்கும். இப்போ மலர் இருந்ததுன்னா அது மென்மையாக தான் இருக்கும், பாறையாக இருந்தால் அது கடினமாக தான் இருக்கும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை தான் இருக்கும், கடினம்னா கடினம் மென்மைனா மென்மை. ஆனால் அந்த மனசு இருக்கே அதுக்கு வந்து டூ ஆப்போசிட் நேச்சர், இரண்டு எதிர்ப்பதமான தன்மையுடையதாக மனசு இருக்கு. ஒன்று வந்து கிரகணம் தாரணம், அறிவை அடைதலும் அறிவை தனக்குள் வச்சிருக்கிறதும் அமைதியும் ஆனந்தமும் மனதினுடைய ஒரு நேச்சர். நம்மளுடைய மனதில் தான் அமைதியை பார்க்கலாம், நம்மளுடைய மனதில் தான் அறிவை அடைய முடியும். நம்ம மனது ஆனந்தத்தை அது வந்து கேரி பண்ணுற ஒரு வெஹிக்கிள், ஆனந்தத்தை சுமக்கிற ஒரு வாகனம், இது ஒரு நேச்சர். இனியொரு நேச்சர் பார்த்தோம் அப்படின்னா துயரத்தையும் அதுதான் சுமக்கின்றது. அதாவது வந்து அமைதியின்மை, இதையும் எது எடுக்குதுன்னா மனசு தான்.
ஆகவே மைண்டு வந்து அமைதியினுடையது ஒரு நேச்சர், இனியொரு நேச்சர் வந்து அமைதி இன்மை. அதனால தான் பார்த்தோம்னா சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மாறி மாறி மனம் சென்று கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கிற மனதுக்கு அறிவை வாங்கும் சக்தியுடனும் அறிவில் நிலை பெறும் சக்தியுடனும் அமைதியை வெளிப்படுத்தும் ஒரு கருவியாகவும் நம்ம மாற்றணும் அப்படின்னா அதற்கு உரிய ட்ரெயினிங் நம்ம கொடுத்து தான் ஆக வேண்டும். எப்படி அந்த பூனைக்கு வந்து ட்ரெயினிங் இருந்தால் தனக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி, எளிய பிடிக்கிற நேச்சர், அந்த பவர் சக்தி இருக்கே அது வெளிப்படுதோ, ட்ரெயினிங் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சக்தி உள்ளே இருந்தும் வெளிப்படாமல் இருக்கோ, அதே போல் அமைதியை வெளிப்படுத்தும் சக்தி, அறிவை கிரகிக்கும் சக்தி, இதெல்லாம் நம்ம மனதுக்கு இருக்கின்றது. ஆனால் அது வெளிப்படுத்த வேண்டும் என்றால் உரிய பயிற்சியை நம்முடைய மனதிற்கு நாம் கொடுக்க வேண்டும். அந்த உரிய பயிற்சியை நம்ம மனதிற்கு கொடுக்கவில்லை என்றால் அந்த மனம் மந்த நிலைக்கு சென்று விட்டு பிறகு என்ன ஆகும்னா அது ஒரு துயரத்தை சுமக்கும் கருவியாக மாறிவிடும். மகிழ்ச்சியையும் அறிவையும் சுமக்கும் கருவிக்கு பதிலாக துயரத்தை சுமக்கும் கருவி ஆயிரும். இப்போ நாய் வந்து நம்ம துரத்துனா மரத்தில் ஏறி உட்காரலாம், நம்ம மனசே நம்ம துரத்துனா எங்கே போய் உட்கார்றது? ஆகவே நம்முடைய மனதிலிருந்து நம்ம தப்பிக்க முயற்சி பண்ணுறோம், அது முடியாத காரியம். அதனால தான் நம்ம சாஸ்திரத்தில் மனம் அப்படிங்கிற ஒரு கருவியை நாம் தியானம் தவம் என்ற சில சாதனைகளினால் பக்குவப்படுத்த வேண்டும். இது வந்து மனதினுடைய நேச்சரை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் மனமே இல்லாமல் போகணும், மனதை வந்து மறக்கடிக்கிறது லட்சியமாக சொல்லப்படவில்லை. ஏன்னா நம்ம அதே மனதை தான் நம்ம வைத்து கொண்டு ஜீவன் முக்தனாக இருக்க முடியுது. சாஸ்திரமே சொல்லும், மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. பந்தத்திற்கும் மோக்ஷத்திற்கும் மனசு தான் காரணம், மனசு தான் கருவி. ஆகவே அந்த மனதை நாம் தியானம் என்ற பயிற்சியின் மூலமாகத்தான் நெறிப்படுத்த முடியும். இனி நம்ம வந்து தியானம் என்ற ஒரு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பயிற்சிக்கு முன் என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். பிறகு வந்து தியானத்தை நான்காக பிரித்து சுருக்கமாக அந்த நான்கு தியானங்கள் என்னன்னு பார்ப்போம். பகவான் கீதையில் தியானம் என்கின்ற ஒரு சாதனையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் பகவான் கொடுக்கிற கண்டிஷன் வந்து சமத்துவம். அதாவது நம்முடைய வாழ்க்கை எல்லா தரத்திலும் சமமாக இருக்க வேண்டும். தியானத்திற்கு முன் இதை பகிரங்க சாதனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பகிரங்க சாதனை என்றால் தியானம் கைகூட வேண்டும் என்றால் மற்ற நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும், அதற்கு வந்து பகவான் கொடுக்கிற ஒரு முக்கியமான உபதேசம் சமத்துவம். இப்போ சமத்துவம்னா எதில் சமத்துவம்? ஒன்று, யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டசிய கர்மசுங்கிற இடத்துல அந்த யுக்தகங்கிற வார்த்தையை பகவான் சமத்துவம்ங்கிற அர்த்தத்தில் சொல்கின்றார். அதாவது சேஷ்டா, சேஷ்டான்னா நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், பொறுப்புகள், செயல்கள். அதிகமான உழைப்பும் இருக்கக்கூடாது, உழைப்பு இன்மையும் இருக்கக்கூடாது. இப்போ அதில் வந்து சமத்துவம், உழைப்பு இருக்க வேண்டும், சமமாக இருக்க வேண்டும். பிறகு வந்து விகாரக, விகாரம்னா ஓய்வெடுத்தல், ஓய்வெடுத்து கொண்டே இருக்கக்கூடாது, ஓய்வெடுக்காமலும் இருக்கக்கூடாது. இப்போ ஓய்வில் சமமாக இருக்க வேண்டும். அதை விட ரொம்ப முக்கியம் வந்து ஆகாரம், ஆகாரம்னா உணவில் சமத்துவம். உணவு உட்கொள்ளாமலும் இருந்தால் தியானம் பண்ண முடியாது, உணவு அதிகமாக உட்கொண்டாலும் தியானம் செய்ய முடியாது. பிறகு வந்து நித்ரா, உறக்கம். அப்படி ஆகாரம், நித்ரா, உறக்கம், பிறகு சேஷ்டா, நம்முடைய செயல்கள், இது போன்ற அனைத்திலையும் நம்ம சமமாக இருந்தால், பேலன்ஸ்டாக இருந்தால், அந்த டே பூரா பேலன்ஸ்டு டேவாக இருந்தால் அப்பொழுது தான்
தியானம்ங்கிற சாதனையையே நம்மால் செய்ய முடியும். அந்த சாதனை எப்படிப்பட்டது அது வேறு, ஆனால் தியானத்தை செய்யவே சமத்துவம் மிக மிக முக்கியம். நமக்கு வந்து விஷமமாக செய்கிறதுல தான் ஒரு மகிழ்ச்சி இருக்குது, சுலபமாக இருக்குது. சமமாக செய்வதில் அதற்கு ஒரு பக்குவம் தேவைப்படுகிறது, அதை முதல்ல நம்ம வெற்றி அடைய வேண்டும். அதனால தான் தியான யோகத்தில் பகவான் அனாசிரித கர்ம பலம்னு சொல்லி தியானத்தை பேச ஆரம்பிக்கின்ற பகவான் கர்மயோகத்தினுடைய பெருமையுடன் ஆரம்பிக்கின்றார். ஏன்னா கர்மயோகம்னு சொன்னாவே சமத்துவம் தான். அப்படி நம்ம வாழ்க்கையை கர்மயோகமாக மாற்றி சமத்துவத்திற்கு கொண்டு வந்து பிறகு தியானம்ங்கிற பயிற்சிக்கு நாம் வர வேண்டும். இனி வந்து தியானத்திற்கு முன் ஏற்பாடுகள்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து முதலில் ஸ்தானம், நாம் எந்த இடத்த தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து தத்துவ ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பிரம்மன் தான் இருக்குது, எல்லாம் ஒன்று தான்னு சொன்னாலும் கூட சூழ்நிலைகளுக்கு மனம் அடிமையாகி இருக்கு. சூழ்நிலையை கடந்து நம்முடைய மனம் இருப்பதில்லை. ஆகவே சூழ்நிலையை நாம் தேர்ந்தெடுத்து சூழ்நிலையினுடைய உதவியை நாடுவது நம்முடைய கடமை ஆகிறது. இப்போ எந்த சூழ்நிலை தியானத்திற்கு உகந்ததாக இருக்கோ, அல்லது ஒரு ஒரு இடத்துல தியானத்துக்குன்னு ஒரு இடத்த நம்ம உருவாக்கி அதில் நம்மெல்லாம் சேர்ந்து வந்து தியானம் செய்யும் பொழுது ஒருவர் ஒருவர் உதவி செய்து கொள்கின்றோம். ஏன்னா எல்லாம் அதே மனநிலையில் வர்றோம். நம்ம வீட்டில் அமர்ந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூழ்நிலை வந்து நம்மைய தியானத்துக்கு உற்சாகப்படுத்துவதில்லை. அதனால் என்ன பண்ணுறோம்னா அதற்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி அந்த இடத்துல நாம் அமர்ந்து, அல்லது நம்ம வீட்டிலேயே அதற்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி அதில் அமர்ந்து தியான பயிற்சியை நாம் ஆரம்பிக்க வேண்டும். பிறகு வந்து காலமும் முடிந்தவரை ஒரே காலத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். காக்கைக்கு வந்து ஒரு நேரத்தில் நீங்கள் டெய்லி 10 நாள் உணவு கொடுத்தீங்கன்னா 11வது நாள் கரெக்டாக அதே டைமுக்கு வரும். அதே போல தான் நம்முடைய மனமும் ஒரு நேரத்தில் தியான பயிற்சியை கொடுத்து பழகணும் அப்படின்னா வேறு எங்கே இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த தியானம் மூடுன்னு சொல்லுவார்கள், தியானம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்து விடும். அப்படி ஸ்தானம், காலம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த எந்த ஒரு பயிற்சி எடுத்துக்கொண்டாலும் அதில் ரொம்ப முக்கியம் வந்து தொடர்ச்சி. விட்டு 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 நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கவே மாட்டோம். தொடர்ந்து அந்த பயிற்சியில் சில காலம் ஈடுபட்டால் தான் அதனுடைய பலன் நமக்கு நன்கு விளங்கும். அப்படி தியானத்துக்கு சரியான சூழ்நிலையை உருவாக்கி தியான பயிற்சியை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இந்த தியானத்தை இப்பொழுது நாம் 4 படிகளில் பிரித்து 4 தியானங்களாக பிரிக்கின்றோம். பிரித்து சுருக்கமாக பார்க்கலாம். அதில் வந்து முதல் தியானம், முதல் படியான தியானம் நம்மை அமைதிப்படுத்தும் தியானம். அப்படி தான் ஃபஸ்ட்டு தியானத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு தியானத்தை வந்து ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் அல்லது அமைதிப்படுத்தும் தியானம், இது வந்து முதல் தியானம். இப்போ இந்த அமைதிப்படுத்தும் தியானம் என்றால் என்ன? நம்முடைய உடல், நம்முடைய இந்திரியங்கள், பிராணன், மனம், புத்தி இவைகளையெல்லாம் அமைதிப்படுத்துவது தான் தியானத்தினுடைய முதல் படி அல்லது முதல் விதமான தியானம். அது எப்படி அமைதிப்படுத்துவது என்றால், நாம் தியானத்துக்கு அமர்ந்தவுடன் மனதில் நம்முடைய உடலை பார்க்க வேண்டும். மனதிற்குள்ள நம்முடைய உடலை பார்க்கணும். அப்படி பார்த்து ஒரு சங்கல்பம் அல்லது ஒரு கற்பனையை மேற்கொள்ள வேண்டும். என்னுடைய உடல் இப்பொழுது அமைதியாக உள்ளது என்ற ஒரு பாவனையை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பிராணனை கவனிக்க வேண்டும். அதுவும் மனதிற்குள் நம்முடைய பிராணனை கவனித்து, இப்பொழுது என்னுடைய பிராணன் சீராக இயங்குகின்றது என்கின்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். இதில் ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால், நம்முடைய உடல், இந்திரியங்கள், மனம், புத்தி இவைகளை
நம்ம அப்சர்வ் பண்ணாவே அது அமைதி அடைந்து விடும், பாதி அமைதியை அடைந்து விடும். இப்போ ஒரு குழந்தை போல, குழந்தை வந்து ஏதாவது சத்தம் போட்டு விளையாடிட்டு இருக்கோம், பெரியவங்க வந்து அதை பார்த்தாவே கொஞ்சம் ஒரு அமைதி அடைஞ்சிடும். ஜஸ்ட் அப்சர்வேஷனே அமைதியை கொடுக்கும். அப்படி நம்முடைய மனதை, நம்முடைய புத்தியை, நம்முடைய இந்திரியங்களை, நம்முடைய உடலை பார்த்தல், பார்த்தல்னா இந்த இடத்துல அப்சர்வேஷன், மனதிற்குள்ள அதை பார்க்கும் பொழுதே ஓரளவுக்கு அது அமைதிக்கு வந்து விடும். இதுதான் முதலில் நாம் செய்ய வேண்டிய தியானம். அல்லது நாம் எப்படிப்பட்ட தியானத்தில் ஈடுபட்டாலும் முதலில் என்ன செய்ய வேண்டும், அமர்ந்ததற்கு பிறகு நம்முடைய உடல், முதல்ல ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கொண்டு இந்த உடல் இப்பொழுது அமைதியாக இருக்கிறது என்கின்ற பாவனையை மேற்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சில நிமிடங்கள் அல்லது ஒரு சில எண்ணங்கள் ஸ்தூல சரீரத்தை முடித்த உடனே நம்முடைய பிராணனுக்கு வர வேண்டும். அப்படி பிராணனுக்கு வந்து ரெண்டு விதத்தில் செய்யலாம். மெதுவாகவே பிராணனை சில சமயங்களில் விட்டு சில சமயங்களில் எடுக்கலாம். மெதுவாக விடுவது, மெதுவாக எடுத்தல், அப்படி ஒரு மூணு நாலு முறை செய்யலாம். பிறகு அதை நம்ம செய்யாட்டியும் கூட மன அளவில் என்னுடைய பிராணன் இப்பொழுது சீராக இருக்கின்றது என்கின்ற தாட், அந்த எண்ணமே உடனே பிராணனை அமைதிப்படுத்தி விடும். அந்த எண்ணமே பிராணனை சீர்படுத்தி விடும். அப்படி பிராணனுக்கு சென்று அதற்கு பிறகு நம்முடைய இந்திரியங்களை தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு இந்திரியங்களாக எடுத்துக்கொண்டு இப்பொழுது என்னுடைய கண் அமைதியாக இருக்கிறது, என்னுடைய ஸ்ரோத்ர இந்திரியம் காதானது அமைதியாக இருக்கிறது என்று இந்திரியங்களினுடைய அமைதியை தியானித்தல். அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், நம்முடைய மனதிற்கு வர வேண்டும். அந்த மனதிற்கு வந்து மனதுகிட்ட சொல்லணும், என்னுடைய மனம் இப்பொழுது அமைதியாக இருக்கிறது. அப்படி நினைக்கும் பொழுதே மனம் ஓரளவுக்கு அமைதியை அடையும். இந்த மனம்ங்கிற ஒரு கருவி இடத்துல நாம் வந்து போராடியோ ரகளை பண்ணியோ சண்டை போட்டோ வெற்றி அடைய முடியாது. அதனிடம் பணிவாக போகணும். ஏன்னா நம்ம வந்து பணிவை பற்றி வேதாந்தத்தில் அடிக்கடி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பணிவு நம்மகிட்டே ஆரம்பிப்போமே, நம்ம மனதுக்கே நம்ம பணிஞ்சு போவோம், நம்ம மனதுக்கே நம்ம சரணடைவோம். எப்படின்னா, உன்னை வெல்வதற்கு எனக்கு சக்தி இல்லை, உனக்கு கமாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, அதனால் என்ன அப்படின்னா நீ வந்து உனக்கு நான் பணிஞ்சு போகிறேன், நீ அமைதியாக இரு என்று நமக்கு நாமே பூர்வபக்ஷி ஆகாமல் நமக்குள்ளேயே நாம் ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறது போராடாமல் நமக்குள்ளேயே நாம் சரணடைதல், நம்ம மனதிடமே ரிக்வெஸ்ட் பிரார்த்தனை செய்தல் என்ன என்றால், நீ வந்து இப்பொழுது அமைதியாக இரு, எதை பற்றியும் சிந்திக்காதே, அதற்கென்று உனக்கு தனி நேரத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி மனதை நாம் பாவனை செய்து அதை அமைதிப்படுத்துதல். அதற்கு பிறகு ஒன்று இருக்குது, அது வந்து நம்முடைய புத்தி. நம்ம மனம் அமைதியாக இருந்தால் நமக்கு எத்தனையோ பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டிலெல்லாம் இருக்குது, வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ. அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, புத்தி வந்து பிளான் போட ஆரம்பிக்கும். ஏன்னா எத்தனையோ டேட்டாஸ் உள்ளே போயிருக்கும், நமக்கோ நேரம் இல்லாமல் இருந்திருக்கு. தியானம் செய்யும் பொழுது தான் ஒரு நல்ல முக்கியமான டிசிஷன் எடுக்கலாங்கிற தாட் எல்லாம் வேலை பண்ணிகிட்டு இருக்கும். அதனால தான் சில பேர் தியானம் பண்ண ஆரம்பித்து பிஸ்னஸ் நல்லா செய்வார்கள். காரணம் என்ன தெரியுமோ, அந்த நேரத்தில் மன அமைதியாக இருக்கும், புத்தி வந்து ரைட் டிசிஷன் எல்லாம் எடுக்கும், அதற்கு ஓகே. ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா அப்புறம் தியானம் நம்ம பண்ண முடியாது. ஆகவே அந்த நேரத்தில் புத்திக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இப்பொழுது புத்தியான நீ புத்தியாக இருக்காதே, உனக்கு இப்போ வந்து எந்த விதமான திங்கிங் வேண்டாம், எதையும் நீ சிந்திக்காதே. உடனே புத்தி சொல்லி இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்தை சிந்தித்து முடிவெடுக்கணுமேனா, அதற்கு உனக்கு தனி நேரத்தை கொடுக்கறேன், அப்பொழுது நீ அதை செய், இப்பொழுது ஒன்றும் செய்யாதே அப்படின்னு சொல்லி அந்த புத்திக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, இப்போ வந்து புத்தி, மனம், இந்திரியம், பிராணன், சரீரம், இந்த எல்லா அனாத்மாக்களான நம்முடைய உடல் அங்கங்களை அமைதியாக வைத்திருந்து பழக வேண்டும்.
இதுதான் தியானத்தினுடைய முதல் ஸ்டெப். கொஞ்ச காலம் இந்த தியானமே பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு தியானத்திற்கு முன் அமைதி அடையும் வரை 5 நிமிடம் வந்து நம்முடைய கருவிகளை அமைதிப்படுத்தும் தியானம். இதை வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் மெடிடேஷன். இனி அடுத்த தியானம், 2வது தியானத்தை தான் ஜபம் என்று நாம் அழைக்கின்றோம். இப்போ ஃபஸ்ட்டு மெடிடேஷன் வந்து நம்முடைய கருவிகளை அமைதிப்படுத்துதல், 2வது வந்து ஜபம். இப்போ ஜபம் என்று சொன்னால் இந்த இடத்துல தான் மனதிற்கு ஒரு காரியத்தை நாம் கொடுக்கின்றோம். இதை நீ செய் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை மனது செய்ய நாம் அதை கவனித்து கொண்டு இருக்கின்றோம். அதில் நம்ம என்ன செய்கிறோம், இறைவனுடைய நாமத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே ஜபம்னு சொல்லி மனதை வந்து ஒருமுகப்படுத்துறது தான் லட்சியம்னு சொல்லி தியானம் பண்ணுறோம்னு வச்சுக்கோமே, இப்போ பல இடங்களில் என்ன செய்கிறார்கள், பகவானுடைய நாமத்தை கொண்டு வராமல் ஏதோ ஒரு சப்தத்தை எடுத்துக்கொண்டு அதையே மீண்டும் மீண்டும் சொல்லணும் அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது மனம் அங்கு ஒருமுகப்பாட்டை அடையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. நமக்கு வந்து ஒருமுகப்பாட்டுடன் தூய்மையும் அடைய வேண்டும். இப்போ வெறும் பகவானுடைய நாமம் இல்லாமல் ஏதோ 1-2 சொல்லோ அல்லது அர்த்தமற்ற சில சொற்களையோ நாம் எடுத்துக்கொண்டு தியானம் செய்தால் கண்டிப்பாக ஒரு நிலைப்படும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் பகவானுடைய நாமம் இருந்தால் தான் அந்த ஒருமுகப்பாட்டுடன் சித்த சுத்தியும் நமக்கு கிடைக்கும். ஆகவே இறைவனுடைய ஒரு நாமத்தை எடுத்துக்கொண்டு அந்த நாமத்தை மெதுவாக மனதிற்குள் சொல்லிக்கொண்டு இருத்தல். அது சில சமயம் பகவானுடைய ஒரு நாமமாக இருக்கலாம், அல்லது சகஸ்ர நாமமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது பாராயணமாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். பகவானுடைய நாமத்தை நாம் மெதுவாக சொல்லிக்கொண்டே இருத்தல். அதுலேயும் ஆரம்ப நிலையில் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பீடாக சொல்லிகிட்டு இருப்போம், அதற்கு பிறகு பயிற்சியாக ஒரு நாமத்துக்கும் இனி ஒரு நாமத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்கும், ஒரு சைலன்ஸ் இருக்கும், அதை நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம். அப்படி ஜபம் என்பது 2வது விதமான தியானம். ஜபம்ங்கிறது தியானம்தான், அது ஒரு விதமான தியானம். இப்போ முதல் தியானம் நம்முடைய கருவிகளையெல்லாம் அமைதிப்படுத்துதல், 2வது தியானம் ஜபம் செய்தல், பகவானுடைய நாமத்தை சொல்லுதல். இந்த ஜபத்தை நம்ம விட்டுவிடவே கூடாது. இந்த ஜபம் செய்து கொண்டு இருக்க இருக்கத்தான் நம்முடைய மனம் வந்து அந்த ஒருநிலைப்பட்டு கொண்டு இருந்துகிட்டே இருக்கும். ஏன் ஜபத்துக்கு இவ்வளவு அவசியம் இருக்கிறது என்றால், நம்முடைய மனதை பார்த்தோம் அப்படின்னா அடுத்த தாட் என்ன வரும்னு இப்போ நமக்கு தெரியாது, அதற்கு அடுத்த எண்ணம் என்ன வரும்னு இப்போ நமக்கு தெரியாது, வந்ததற்கு பிறகுதான் நமக்கு தெரிகிறது. இதிலிருந்து நம்முடைய விருப்பப்படி மனசு சிந்திக்குதா, மனதினுடைய விருப்பப்படி நம்ம போயிட்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, அது எதை நினைக்குதோ அது எங்கே போகுதோ அதன்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த ஜபத்தில் தான் இதை அப்படியே மாற்றுகின்றோம். நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ நினைக்க வேண்டும். என்னுடைய அடுத்த எண்ணம் பகவானுடைய நாமம், அதற்கு அடுத்த எண்ணம் பகவானுடைய நாமம்னு சொல்லி நம்முடைய எண்ணங்களை நாம் நிர்ணயம் செய்கின்றோம். அப்படி செய்யும் பொழுது தான் இந்த மனதினுடைய தன்மை நமக்கு நன்கு புரியும். எவ்வளவு நாள் மனம் நம்மளுடைய கட்டுக்குள் இல்லாமல் போயிருக்குங்கிற உண்மை நமக்கு அப்பொழுது தான் தெரியும். ஏன்னா அது வரைக்கும் மனதுக்கு எந்த வேலையும் நம்ம கொடுக்கலை. அதனால் வந்து மனம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்குது, நம்மை விட்டு விலகி இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். ஜபத்தில் தான் இது நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, ஜபம் போன்ற தியானத்தில் ஆரம்பத்தில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக ஆரம்பத்தில் இருக்கும், பிறகு என்ன ஆகும், அதை செஞ்சு அபியாசம் செய்ய செய்ய அதிலேயே ஒரு மகிழ்ச்சியை நாம் அடைந்து விடுவோம். அதில் ஒரு ரசம், அதில் ஒரு சுவையை நம்ம கண்டுகொள்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை செஞ்சு தான் ஆகணும். இப்போ வயதான காலத்தில் நம்ம வந்து உலகம் ரிஜெக்ட் பண்ணிடும், எதுக்குமே நம்ம சேர்த்து கொள்ள மாட்டார்கள், நீங்கள் இங்கே வர வேண்டாம், அங்கே வர வேண்டாம், பேசாமல் இருங்கன்னு சொல்லி விட்டு விடுவார்கள்.
பிறகு நம்மிடத்துல நம்ம இருந்தாகணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜபம் பண்ணி அதனால வர்ற இன்பத்தை அனுபவிச்சோம்னா தான் நம்ம இடத்துல நம்ம இருக்க முடியும். யார் வந்து ஜபத்தினால வர்ற இன்பத்தை அனுபவிச்சு பழகி இருக்கிறார்களோ அவர்களால தான் வயதான காலத்துல யாரையும் ஹிம்சப்படுத்தாம தன்னையும் ஹிம்சப்படுத்தி கொள்ளாம இருக்க முடியும். இல்லை என்றால் அவர்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தேவைப்பட்டுட்டே இருக்கு, ஏதாவது ஒரு லெட் அவுட் தேவைப்படும். அதனால மற்றவர்களை விரும்பினாலும் விரும்பாட்டியும் அவர்கள் ஹிம்சை செய்வார்கள். நம்ம யாரையும் ஹிம்சப்படுத்த கூடாது, அதே சமயம் நம்மையே நாம ஹிம்சப்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னா ஜப சித்தி மிக மிக முக்கியம். அந்த ஜபத்துல ஒரு சுவையை நாம் கண்டுகொள்ளும் வரை நம்ம வந்து அந்த ஜபத்தை விடக்கூடாது. இது வந்து இரண்டாவது முக்கியமான தியானம். இனி மூன்றாவது தியானத்திற்கு வருவோம். மூன்றாவது தியானம் வந்து நட்பண்புகளை நம்மயம் ஆக்க மேற்கொள்கின்ற தியானம். ஆங்கிலத்தில் வேல்யூ மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குணத்தியானம். குணத்தியானம்னு சொன்னால் நட்பண்புகளையெல்லாம் நம்மயமாக்க நாம் செய்கின்ற தியான பயிற்சி. இப்போ நட்பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கீதையிலிருந்து தர்மசாஸ்திரங்கள்லிருந்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். பதஞ்சலி என்ன செய்கின்றார், பிரதிபக்ஷ பாவனை அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடு கொடுக்கிறார். நம்மிடத்துல என்னென்ன பலகீனங்கள் இருக்கிறதோ அதற்கு எதிரான பண்புகளை நாம் மனதில் எடுத்து பயிற்சி செய்வதன் மூலம் நம்முடைய பலகீனங்களை நீக்க முடியும். இப்போ வந்து கருமித்தனம்னு ஒன்று இருக்கு, யாரிடத்துலையுமே ஷேர் பண்ணாத ஒரு லோப புத்தி நமக்கு இருந்தா தானம்ங்கிற குணத்தை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து வெளியே வரணும். கர்வம்ங்கிற புத்தி இருந்தா பணிவுங்கிறத எடுத்துக்கொள்ளணும். குரோதம் கோபம்ங்கிறது இருந்ததுன்னு சொன்னால் சாந்தம்ங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்படி என்னென்ன பலகீன நமக்கு இருக்கோ அதற்கு எதிரான குணத்தை நாம் எடுத்துக்கொண்டு அந்த குணத்தை நாம் தியானிக்க வேண்டும். இப்போ இந்த வேல்யூ மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் யார் யாருக்கு எந்தெந்த வேல்யூ பண்பை அடையணும்னு விருப்பம் இருக்கோ அந்த பண்பை முதலில் தியானத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துட்டு எப்படி செய்யணும் அப்படின்னா அந்த பண்பு நமக்கு இருப்பதாக பாவனை கற்பனை செய்ய வேண்டும். பல சமயங்களில் கற்பனை வந்து உண்மையை விட பெருசாயிரும், உண்மையாக இருக்கிறத விட கற்பனைக்கு ரியாலிட்டி அதிகமாயிரும். அப்படி நம்ம வந்து பாவனை கற்பனை செய்து அந்த குணம் நம்மிடம் இருப்பதாக நினைக்க வேண்டும். நினைச்சாவே ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்மிடத்துல இல்லாத ஒரு குணம், நல்ல குணம் இருக்கிறதா நினைக்கிறதுலையே ஒரு சந்தோஷம்னு சொன்னா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்குள்ளேயே தோன்றும். அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், இந்த குணம் இல்லை என்றால் அதனால என்ன லாஸ், என்ன இழப்பு வரும் என்பதை தியானிக்க வேண்டும். என்னைக்குமே நாம ஏன் சில நற்குணங்களை எல்லாம் அடைவதற்கு தீவிர முயற்சி செய்வதில்லை என்றால் அதனுடைய இல்லாமையினுடைய இழப்பை நாம் உணர்வதில்லை. அதே போல தீய குணங்களை நீக்குவதற்கு ஏன் முயற்சி செய்வதில்லைனா அதனுடைய இருப்பினால் வரும் இழப்பை நாம் உணர்வதில்லை. அதை தியானத்தில் உணர வேண்டும். அதாவது ஒரு தீய குணம் நமக்குள்ள இருந்தா அது எப்படியெல்லாம் நமக்கு அனர்த்தத்தை கொடுக்கும்னு கற்பனை பண்ணணும். நல்ல குணம் ஒன்று இருந்தா அது எப்படியெல்லாம் நம்மை உயர்த்தும் என்று ஒரு குணத்தினுடைய பெருமையை மனதில் சிந்தித்து பார்த்தல். பிறகு வந்து தீய குணத்தினுடைய இழப்பை மனதில் சிந்தித்து பார்த்தல். இந்த தியானம் வந்து உண்மையிலேயே மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான தியானம். இதில் நம்ம கஷ்டமே இருக்காது. அதனால தான் ஒரு நாள் நீங்கள் வந்து ஜபத்துக்கு அமர்ந்து திடீர்னு அன்னைக்கு ஜபம் பண்ணுறதுக்கு மூடு வரலன்னு வச்சுக்கோமே, உடனே எந்திரிச்சு போயிடக்கூடாது, இன்றைக்கி ஏதோ மூடு சரியில்லைன்னு சொல்லி உடனே வேல்யூ மெடிடேஷனுக்கு போயிடணும். ஏன்னா அந்த வேல்யூ மெடிடேஷனில் வந்து நம்ம வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறோம் திங்கிங். ஒரு நல்ல குணத்தை தேர்ந்தெடுத்துக்கிறோம், தேர்ந்தெடுத்து அந்த குணம் நமக்குள்ள இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய வாய் வந்து அடங்காமல் பேசிக்கொண்டே இருக்குன்னு வச்சுக்குவோமே, அப்போ என்ன செய்யணும்,
அட்லீஸ்ட் தியானத்துல கற்பனையிலையாவது நான் மௌனமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மைய வந்து மௌனியா கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுலேயே ஒரு மகிழ்ச்சி. அப்ப என்ன ஆகும், இருக்கிற நாள்ல தியான நேரத்திலையாவது நான் வந்து வாய் பேசாமல் இருக்கின்றேன் அப்படிங்கிற கற்பனை பண்ண பண்ண அதுவே ஒரு அந்த நேரத்திலேயே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்படி என்னென்ன பண்புகளையெல்லாம் நாம் அடைய வேண்டும்னு நினைக்கிறோமோ அதை தியானத்தின் மூலமாக அடைய முயற்சி செய்தல், அதுவும் ஒரு படி. தியானம் பண்ண உடனே அடுத்த நாள் அந்த பண்பு வந்துட போறதில்லை, மெதுவாக வர, அது ஒரு முக்கியமான படி. இவ்விதம் மூணு தியானத்தை நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். ஒன்று, நம்முடைய உடல் அங்கங்களை அமைதிப்படுத்துதல். இரண்டாவது, மனதை ஒருமுகப்படுத்த பகவானுடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு ஜபம் செய்தல். மூன்றாவது, நட்பண்புகளையெல்லாம் கீதையில உபநிஷத்துல எல்லாம் படிக்கிறோம், அவைகளையெல்லாம் தியானம் செய்தல். இப்ப இந்த மூன்று விதமான தியானமும் சேர்ந்து உபாசனை அப்படின்னு சொல்றோம், அல்லது நம்மை பக்குவப்படுத்த, நம்மை வந்து அதிகாரியாக்க பயன்படுகின்ற தியானம். நம் நீங்கெல்லாம் படிச்சிருப்பீங்க சாதன சதுர்டய சம்பத்தி அப்படின்னு சொல்லி, சில விதமான குணங்களுடன் வேதாந்த விசாரம் பண்ணும் பொழுது அந்த விசாரம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அந்த சாதன சதுர்டய சம்பத்தியை கொடுக்கறது தான் இப்போ நம்ம பார்த்த இந்த மூன்று விதமான தியானம். இனி நான்காவது விதமான தியானத்தை சாஸ்திரத்தில் நிதித்தியாசனம் என்று அழைக்கிறார்கள். நிதித்தியாசனம் என்றால் ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு, அதாவது நான் ஆத்மா என்று பரமாத்மாவை பற்றிய ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு, இந்த ஞானத்தில் நிலை பெறுவதற்காக, இந்த ஞானத்தில் நிலைச்சிருப்பதற்காக செய்கின்ற தியானம் நிதித்தியாசனம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த தியானத்துக்கு விஷயம், சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ஞானம். நாம் எந்த அறிவை அடைஞ்சமோ அந்த அறிவையே நாம் எடுத்துக்கொண்டு தியானம் செய்தல். அதைத்தான் உபனிஷத்து வந்து பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் பால்யம் ச பாண்டித்யம் ச நிர்வித்ய அத முனிகி என்று சொல்கிறது. அதாவது முதல்ல வந்து ஒரு சாதகன் பாண்டித்யம் நிர்வித்ய, பாண்டித்யம் அப்படின்னு சொன்னால் ஆத்ம ஞானத்தை அசேஷதக கிருத்துவா முழுமையாக மேற்கொண்டு, இங்கே பாண்டித்யம்னா ஆத்ம ஞானத்தை அடைந்து, பிறகு வந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா பால்யேன திஷ்டாசே, மிக அழகான வாக்கியம். ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு பால்யத்துடன் இருக்க வேண்டும். அங்கே பால்யம் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. அதில் வந்து ஒரு அர்த்தம் வந்து பாலசிய பாவக, குழந்தையை போல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அகங்காரம் இதையெல்லாம் விட்டுட்டு இருக்கணும். இனி ஒரு பொருள் பலசிய பாவக, நீ ஞானத்தை அடைஞ்சா மட்டும் போதாது, ஞானத்தை பலப்படுத்த வேண்டும். ஒன்றை நம்ம அடைஞ்சா மட்டும் போதாது, அதை கொஞ்சம் பலப்படுத்தணும். இப்போ பால்யேன திஷ்டாசேத்னா ஞான பல பாவேன திஷ்டாசேத். அதில் ஒரு விளக்காசிரியர் சொல்கிறார், நம்ம வந்து பணம் நம்ம கையில் இருந்தால் ஏதோ நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ வந்து அல்லது நம்மை சுற்றி ஆட்கள் இருந்தால் நமக்கு பலம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த அனாத்ம பலத்தை எல்லாம் விட்டுட்டு ஞானத்தை மட்டும் எடுத்துட்டு அதில் யூ ஷுட் ஃபீல் ஐ ஆம் வித் ஃபுல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஃபீல் பண்ணணுமா? அதாவது பொருள் மக்கள் போன்ற அனாத்ம பலத்தை எல்லாம் விட்டுட்டு ஞானமே நமக்கு பலமாக இருக்க வேண்டும். சரி, அப்படி ஞானத்தை இப்படி பலப்படுத்துவதுனா அதுதான் தியானம். இப்போ தியானத்தினால தான் ஞானத்தை நாம் பலப்படுத்துகின்றோம். அதனால தான் அத முனிகி, முனிவனாக இருக்க வேண்டும். இங்கே முனிவன் அப்படின்னு சொன்னால் ஞானத்திலேயே நிலைத்திருக்க செய்கின்ற தியானம். இந்த தியானமும் மிக சுலபமானது தான். ஞானத்திற்கு பிறகு நம்ம உபனிஷத்து வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு அதை தியானம் செய்தல்.
இப்போ வந்து முதல் முதல்ல உபனிஷத் படித்து உபனிஷத் என்ன கருத்து சொல்லுதுங்கிறதுக்காக படித்தோம்னா அதுக்கு பேர் சிரவணம். தெரிஞ்சதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் படிக்கிறோம், அதை நம்ம படித்தாச்சே எதற்கு படிக்கிறோம்னா, இப்போ வந்து சன்ரைஸை நம்ம பார்க்குறோம், சன் எப்படி ரைஸ் ஆகுதுன்னு பார்க்காத காலத்தில் முதல் முதல் பார்க்கும்போது அது வந்து ஞானத்திற்காக பார்க்குறோம், எப்படி சூரியன் உதிக்கிறது அதை நம்ம பார்த்துட்டோம். அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் காலையில் வாக் போகும்போது சூரியன் உதிக்கும் போது அப்படியே நின்று பார்க்குறோம் அப்படின்னா அது ஞானத்திற்காக நம்ம பார்க்கலை, அது நமக்கு தெரியும் எப்படி உதிக்குதுன்னு சொல்லி, அதனுடைய அழகை ரசிக்கிறதுக்கு அனுபவத்திற்காக பார்க்குறோம். ஆகவே அனுபவத்திற்காக பார்க்கறதுங்கிறது வேற, ஞானத்திற்காக பார்க்கறதுங்கிறது வேற. ஞானத்திற்காக பார்க்கறது ஃபஸ்ட் டைம், அதுக்கப்புறமெல்லாம் பார்க்கறது அனுபவத்திற்காக. அதே போல் உபனிஷத்தை படித்து புரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட் டைம், ஒரு முறை படித்து புரிஞ்சிட்டோம் அப்படின்னா கருத்து போயாச்சு. மீண்டும் மீண்டும் படிக்கிறது எதற்குனா புதிய கருத்துக்காக அல்ல, அதிலேயே மனதை நிலைப்படுத்துவதற்காக. மீண்டும் மீண்டும் நம்ம படிக்கிறது வந்து நமக்கு ஒரு ரிமைண்டர், அதிலேயே இருப்பதற்காக. அதனால தான் சிரவணம் பல முறை நடக்கும் பொழுது ஒரு இரு முறைக்கு பிறகு வர்ற சிரவணம் அது அப்படியே நிதித்தியாசனம் பார்த்து அது மாறிடுது. காரணம் என்ன, அந்த இடத்துல சிரவணத்தினுடைய பர்பஸ் வந்து தியானம், சாஸ்திரத்தை கேட்கறது அதை சிந்திக்கிறது வந்து அந்த அறிவில் நிலை பெறுவதற்காக. அதனால தான் சில உபனிஷத் முக்கியமான வாக்கியங்களை மனதில் எடுத்துக்கொண்டு அதை நமக்கு நாமே தியானம் செய்து அதனுடைய உள் அர்த்தத்தை, எந்த ஒரு ஞானத்திலிருந்து ரிஷி வாயில் அந்த மந்திரம் வந்ததோ அந்த ஞானத்தை அடைவதற்காக அல்லது கிரகிப்பதற்காக நிலை பெறுவதற்காக செய்கின்ற தியானம் நிதித்தியாசனம் என்று சொல்லப்படுகிறது. இவ்விதம் சாஸ்திரத்தில் வந்து தியானத்தை நான்காக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று அமைதி தியானம், இனி ஒன்று ஜபம், இனி ஒன்று நட்பண்புகள் குணத்தியானம், நான்காவது நிதித்தியாசனம். இதில் வந்து எந்த நாளில் எந்த நேரத்தில் நமக்கு எதை செய்யறதுக்கு விருப்பம் இருக்கோ அதை நம்ம செய்யலாம். ஆனால் ஆரம்பத்தில் அமைதி தியானத்தை நம்ம செஞ்சுட்டு பிறகு ஜபத்தை விடவே கூடாது. ஏதாவது சில நாள் ஜபம் பண்ணுறதுக்கு மனசு ஒத்து வரலைன்னா பரவாயில்ல, அதுக்காக நம்ம அதை விட்டு விடவே கூடாது, அந்த ஜபத்தையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நட்பண்புகளையும் நாம் தியானத்தின் மூலமாகத்தான் அடைய முடியும். சில பண்புகளை வந்து காய்க வாச்சிக தவத்திலேயே அடைஞ்சிடலாம், ஆனால் சில பண்புகளை வந்து மானச தபமான தியானத்தில் தான் அடைய வேண்டியது இருக்கு. ஏன்னா சில குணங்கள் சுலபமாக நமக்கு வந்துடும், சில குணங்கள் அவ்வளவு சுலபமாக நமக்கு வருவதில்லை. அப்போ நம்ம கடினப்பட்டு தவத்தினால தான் அதை நாம் அடைய முடியும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தியானத்தை பற்றி இப்பொழுது விசாரம் செய்தது போதும். இப்போ நமக்கு இருக்கிற ஒரு 15 நிமிடம் நாம் இப்பொழுது தியான பயிற்சியை இப்பொழுது மேற்கொள்வோம். இந்த மூன்று தியானத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்மை அமைதிப்படுத்தும் தியானம், அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம ஜபம் பண்ணுவோம், அதற்கு பிறகு வேல்யூ மெடிடேஷன். அந்த வேல்யூ மெடிடேஷனில் முக்கியமான வேல்யூ வந்து கிராட்டிடியூட், நன்றி உணர்வுன்னு ஒரு வேல்யூ, அந்த வேல்யூவை நம்ம வந்து எடுத்துட்டு தியானம் செய்ய போகின்றோம். இப்போ நம்ம தியானத்தை ஆரம்பிக்கலாம். தியானத்தினுடைய முடிவானது மூன்று முறை ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லும் பொழுது தியானம் நிறைவு பெறும். இப்பொழுது வந்து நம்ம தியானத்தை ஆரம்பிப்போம். கண்கள் மெதுவாக மூடப்படட்டும். நம்முடைய கைகள் மென்மையாக கோர்க்கப்பட்டிருக்கட்டும். கைகளில் இறுக்கம் வேண்டாம்.
நம்முடைய உடல் அமைதியாக அசைவற்று அமர்ந்திருப்பதை உணர்வோம். இப்பொழுது நம்முடைய ஸ்தூல உடல் அசைவற்று அமைதியாக அமர்ந்திருக்கின்றது. அடுத்து நம்முடைய கவனம் பிராணனுக்கு செல்கிறது. மூன்று முறை மெதுவாக காற்றை வெளியே விட்டு மெதுவாக காற்றை உள்ளே இழுப்போம். மூன்று முறை இப்பயிற்சியை இப்பொழுது செய்வோம். நம்முடைய புலன்கள் இப்பொழுது அமைதியாக இருக்கின்றது. கண்களில் பரபரப்பு இல்லை. உடல் உறுப்புகள் அனைத்தும் அமைதியாக இருப்பதை உணர்வோம். நம்முடைய மனதிற்கு வருகின்றோம். நம் மனதை இப்பொழுது நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நம் மனதில் எவ்வளவு குறைகள் இருப்பினும், மாற்றங்கள் எவ்வளவு தேவைப்பட்டு இருந்த போதிலும், இந்த நேரத்தில் நம் மனதை நாம் ஏற்றுக்கொள்வோம். நம் மனதை இப்பொழுது நாம் நிந்திக்கவில்லை. நம்மிடம் நாம் சலித்து கொள்ளவில்லை. மற்றவர்கள் மனதைப் போல நம் மனதையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய அறிவுக்கு இப்பொழுது வருவோம். தியான காலம் அறிவுக்கு ஓய்வு கொடுக்கும் காலம்.
சிந்தனை சக்திக்கு ஓய்வு கொடுக்கும் நேரம். ஆகவே நம்முடைய அறிவுக்கு இப்பொழுது ஓய்வு. எதிர்கால திட்டம் இப்பொழுது ஒன்றும் இல்லை. நம்முடைய உடல், பிராணன், இந்திரியங்கள், மனம், புத்தி இவைகள் இப்பொழுது அமைதியாக உள்ளது. பரபரப்பு அற்று உள்ளது. இவ்விதம் அமைதியை அடைந்த நான் இறைவனுடைய நாமத்தை ஜபம் செய்யப் போகின்றேன். ஒரு முறை இறைவனுடைய நாமத்தை நான் கூற மெதுவாக நீங்கள் மூன்று முறை அந்த நாமத்தை மனதிற்குள் கூற வேண்டும். ஒரு முறை நான் கூற அதே நாமத்தை மனதிற்குள் மூன்று முறை கூற வேண்டும். மூன்று முறை கூறிய பின் அமைதியாக காத்திருக்க வேண்டும். ஓம் ஈஷாய நமக. ஓம் ஈஷாய நமக. ஓம் ஈஷாய நமக. ஓம் ஈஷாய நமக.
நன்றி உணர்வு என்கின்ற பண்பை எடுத்துக்கொள்வோம். இந்த பண்பை பிரார்த்தனையாக இப்பொழுது தியானிப்போம். இறைவா, யாரெல்லாம் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்களோ அவர்களுக்கு நான் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். காரணம், கஷ்டத்தில்தான் நான் அதிகமாக பண்பட்டுள்ளேன். இறைவா, யாரெல்லாம் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்களோ அவர்களுக்கு நன்றியை சமர்ப்பிப்பேனாக. காரணம், கஷ்டத்தில்தான் நான் அதிகமாக பக்குவம் அடைந்தேன். இறைவா, யாரெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார்களோ அவர்களுக்கும் நான் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். மகிழ்ச்சி என்ற மருந்தை நாம் அருந்தாது இருந்திருந்தால் கஷ்டத்தை தாங்கும் சக்தியை, கஷ்டத்தை சாதனையாக்கும் சக்தியை நான் அடைந்திருக்க மாட்டேன். இறைவா, யாரெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார்களோ அவர்களுக்கும் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். மகிழ்ச்சி என்ற மருந்தை அருந்தாமல் இருந்திருந்தால் கஷ்டத்தை தாங்கும் சக்தி எனக்கு கிடைத்திருக்காது, கஷ்டத்தை சாதனையாக்கும் மனநிலையை அடைந்திருக்க மாட்டேன். இவ்விதம் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தவர்களுக்கும் நான் நன்றி உணர்வுடன் நன்றி சொல்லும் மனநிலையை எனக்கு கொடுப்பாயாக. கஷ்டத்தை கொடுத்தவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தவர்களுக்கும் நான் நன்றி உணர்வை மட்டும் கொடுப்பேனாக. நன்றி உணர்வுடன் இருக்கும் மனநிலையை எனக்கு கொடு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.